Hello friends, welcome to Sindhu English Channel. Today's class we are going to discuss a new poem from Unit 2, The Rape of the Law by Alexander Pope. So nariya per indha poem edutha solli ketirundinga. So iniki andha poem pathra kadhai nama paakalam. So first we learn about Alexander Pope. So Alexander Pope was an 18th century English poet. So he was born on 21st May 1688 at England. He is best known for his satirical verse as well as for his translations of Homer, translated the Greek writings. Okay, so he is best known for his satirical verse. So nama previous classes la paathirukrom what is meant by satirical verse. So adhaadu nagaichuvai unarvoda சில விஷயங்கள், அதாவது மேலே நாட்டு மக்கள், மேலே நம் இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லாம அதை வந்து இலைமறைக்காயாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மறைச்சு பேசுறது, அவங்களுடைய குற்றங்களை நேரடியா சொல்லாம அதை வந்து இலைமறைக்காயாக சொல்றது தான் வந்து சட்டாயிருக்கல் அப்படின்னு சொல்றது. ஸோ அவர் இதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஹோமருடைய நிறைய வேர்க்ஸஸ் எல்லாத்தையும் அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ டிரான்ஸ்லேட்டட் த கிரீக் ரைட்டிங்ஸ். ஸோ ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹஸ் அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். ஸோ ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹஸ் டூ பிளேஸ் அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் அண்ட் த ரேப் ஆஃப் த லா அண்ட் ஹிஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், த ஜுன்சியார். So he was famous for his use of heroic couplet. So very important, note this one. He is famous for his heroic couplet. So couplet means there is a rhyming words. Okay, couplet அப்படிங்கும்போது அந்த ஜோடியா சொல்றோம் இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ் அப்படினாலே என்ன பண்ணுவோம், அந்த poetic lines இருக்கக்கூடிய கடைசி லைன்ஸ்ல அந்த இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரே விதமான உச்சரிப்பில் வரக்கூடியது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அந்த முறையை வந்து இவரோட பாயிண்ட்ஸில் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார். ஸோ ஹி வாஸ் த மாஸ்டர் ஃபார் த ஹீரோயிக் கப்ளெட் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ பீப்போ போப் ஆல்சோ யூசஸ் ஆஃப் த கிளாசிக்கல் ஜெனர்ஸ் எப்பிக், தட் மீன்ஸ் கார்ஜிக் எலிஜி அண்ட் த ஹீரோயிக் எபிஸ்டல். ஓகே, ஸோ த ஜார்ஜிக் அது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் தொழில் சம்மந்தப்பட்ட நூல்களை பற்றி பாடுறது, அதான் அந்த மாதிரி இவர் எல்லா விதமான பாடல்களையுமே பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரோட இது ஓகே. ஸோ பாடல் தான் இல்லாமல் ஹீரோயிக் எபிஸ்டல்ஸ் அப்படிங்கிறதும் சம் சாங்ஸ் அபவுட் த ஹீரோ. ஸோ ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த கிரீக் ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி ஹோரேஸ். ஓகே, அண்ட் ஹீ செல்ஃப் டாட். ஸோ செல்ஃப் டாட் அப்படிங்கிறது வந்து இங்கே எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் அ கத்தோலிக். ஸோ அவர் வந்து பிறக்கும் பொழுது அந்த கிறிஸ்டீனில் கத்தோலிக் அப்படிங்கிற அந்த மதத்தை சார்ந்தவராக அவர் வந்து பிறந்திருப்பார். ஸோ அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்தோலிக்ஸஸ்க்கு வந்து எஜுகேஷன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது, அவங்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தெரியாமல் கத்தோலிக்ஸில் ஒரு ஸ்கூல்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, அதில் அவர் படிக்க இருந்திருப்பாங்க, அதுதான் இங்கே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹி ஸ்டார்ட் ரைட் வென் ஹி வாஸ் ஒன்லி 12 இயர்ஸ் ஓல்டு. ஸோ 12 வயசாக இருக்கும்பொழுது தான் அவர் ஆக்சுவலாக எழுத படிக்கவே கற்றுக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ் அந்த பள்ளிக்கூடங்கள் அங்கே கிடையாது. ஸோ அது அந்த 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 பிரச்சனைகள்லாம் தீர்ந்து திரும்ப வந்து படிக்க வர்றதே அவருக்கு 12 வயசு ஆகும். முதன் முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சு ஆரம்பிக்கிறதே 12 வயசுல தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் ஹி வாஸ் யங், ஒரு ஐ திங்க் 16 or 18 இயர்ஸ் நினைக்கிறேன், அப்பயே வந்து போயம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதின எல்லா ஒர்க்ஸுமே வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அலெக்சாண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு வந்து டியூபர்குலோசிஸ்லால அட்டாக் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹி ஹாஸ் எ ஹஞ்ச், அதாவது அந்த முதுகுக்கு பின்னாடி இந்த கூன் வளைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிறத சொல்லுவாங்க. ஸோ கூன் வளைஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஹஞ்ச் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதே மாதிரி அவர் வந்து யாரையும் திருமணம் பண்ணிக்கல, பட் ஆனால் வந்து வேற ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியாக வேற ஒரு லேடியோட அவர் பழக்கமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.
அடிக்கடி வந்து காஃப் ஆகுறது எல்லாம் வந்து டியூபர்க்குலோசிஸ் இருக்கு, சின்ன வயசுல அட்டாக் ஆனது அப்படின்னு ஒன்று, அந்த ஒரு எஃபெக்ட்னால அவருக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருந்துடும். ஓகே, ஸோ இப்படியெல்லாம் ஒரு பர்சனல் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இதுவாக இருந்தது கிடையாது, ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அதே சமயம் லிட்ரரி கரியரில் அவருடைய ஒர்க்ஸஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹி வாஸ் டைட் ஆன் 30th May 1744. So now we are going to see his works. So these are the important works of Pope. Okay, so Pastorals, an essay on criticism, The Rape of the Lock, Windsor Forest, Eliot. Okay, verses to Lady's Maurice, Worthley Matterhouse in some work. So if you have a literary career, we will see three things. Okay, so this is what mighty contest results from tribal things. So this is a quote from The Rape of the Lock. So The Rape of the Lock la irukkudiya oru mukkiyamana quote adhu dhaan ungalku refer pannirken. What a mighty contest results from a tribal things. Tribal appingiradhu pathinga appadina romba arpamana vishayangal appadina solluvom. Mighty appadina very big. Okay, romba periya vishayam la kadaiyadhu. ஆனால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சண்டையை ஏற்படுத்தியிருக்கும், அதுதான் இங்கே என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாட்ச் எ மைச்சி கண்டஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் எ ட்ரைபல் திங்ஸ். ஓகே, ஸோ அவருடைய போயம்ஸ் ரைட்டிங் மூணு, இந்த ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட் அண்ட் தேர்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜுன்சியாட் இஸ் த லாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நவ் ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A mock epic poem அப்படின்னு நம்ம சொல்றோம். So first we must know the difference between epic and mock epic. Epicனா என்ன, mock epic அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அது ஈஸியாக புரியும் இந்த போயம்ஸ். So first, what is meant by epic? So epic poemனா எப்படி, போயம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், ஒரு கவிதை, ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு கருத்தை வச்சு நம்ம பாடக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதுவே எப்பிக் போயம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு மன்னர் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு ஹீரோ அவங்க போரில் செஞ்ச வீரங்கள் பற்றி ரொம்ப முழுமையாக பாடுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நரேட்டிவ் போயம் அபவுட் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் எ கிரேட் பர்சன் தட் இஸ் கால்ட் எப்பிக். யாராவது ஒருத்தரை குறிப்பிட்டு அவங்க பிறந்து வளர்ந்து என்னென்ன போட்டிகள்லாம் வென்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது தான் வந்து எப்பிக் போயம்னு சொல்லுவாங்க. மாக் எபிக், ஸோ எபிக்னாலே எ லாங் நரேட்டிவ் போயம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ மாக் எபிக் நம்ம பாருங்க, எ லாங் நரேட்டிவ் போயம் விச் டீல்ஸ் இன் எ கிராண்ட் டிக்ஷன் வித் ட்ரைவல் ஆர்டினரி திங்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் லாட்டர். ஓகே, ஸோ இதே லாங் ஹீரோயிக் போயம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஆர்டினரி தீம்ஸ். ஸோ ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு கதையை எடுத்திருக்க மாட்டாங்க, சாதாரண சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுத்து அது மக்கள் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி அப்படிங்கிறத விட மக்கள் எல்லாரும் ரசிக்கிற மாதிரியே அந்த ஒரு போயமை கொடுக்கறதுக்கு தான் வந்து மோஹாக் எப்பிக் அப்படின்னு சொல்லும். கிண்டல் பண்ணி எழுதுது தான், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னான். ஓகே, ஸோ ஹீரோயிக் கப்ளட் அண்ட் ஐம்பிக் பென்டாமீட்டர். So first we must know what is meant by iambic. Iambic இந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், ஏன்னா வந்து ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பிளேசஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து ஐம்பிக் பென்டாமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. பென்டாமீட்டர் அப்படின்னாலே தெரியும், ஃபைவ், அதாவது ஐந்தடி சீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பென்டாமீட்டர் அப்படின்னு. ஐம்பிக் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள்ஸ், அதாவது ஒரு சொல்லில் வந்து அந்த அசை இருக்கும், இன்னொரு சொல்லில் வந்து அந்த அசை இருக்க. தமிழில் இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், அசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள்ஸ், ஒவ்வொரு ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இன்னொரு இடத்துல அன்ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், மாறி மாறி வரக்கூடியது, அதுதான் வந்து ஆம்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீரோயிக் கப்ளட் அண்ட் ஆம்பிக் பென்டாமீட்டர். ஓகே, ஸோ ரைண்ட் லைன்ஸ் வித் ஆம்பிக் பென்டாமீட்டர், இதுதான் வந்து அவருடைய ஸ்டைல். So about the rape of the lock. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த போயம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். So இந்த போயம் வந்து எப்படிப்பட்டது, a mock epic poem. Okay, social satire, சமுதாயத்தை
பிரதிபலிக்கக்கூடிய சில கருத்துக்களை கொண்ட ஒரு பாடல் அப்படின்னு சோஷியல் சட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் த என்டையர் போயம் இஸ் ரிட்டன் இன் ஃபைவ் கேண்டம்ஸ், ஓகே, மேக்கிங் யூஸ் ஆஃப் த பாப்புலர் ரைட் ஐம்பிக் பென்டாமீட்டர் வேர்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஐம்பிக் பென்டாமீட்டர் வேர்ஸஸில் ஃபைவ் கேண்டோசஸாக எழுதி வெளியிட்டிருக்காங்க. த ஸ்டோரி இன் த போயம் இஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிள். இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு கதை வந்து எப்படி இது ரொம்ப சாதாரண சின்ன விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லுங்க. And the poem deals with an actual event and the spokesman as a true family. But more than that, it shows the vanities of humankind. Okay, so in the poem, the theme is very simple. We have said it. So, this is actually a very simple thing. So, in the poem, அதாவது சொல்லக்கூடிய விஷயம் அந்த கதை தீம் அதன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். ஆனால் இது சொல்றது எதுக்காக அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் அனானமஸ்லி இன் லிட்டன்ஸ் மிஸ்லானஸ் போயம்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆன் மே 1712 இன் டூ கேண்டோஸ் தட் கண்டெய்ன்ஸ் 334 லைன்ஸ். ஓகே, ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிண்டன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அதாவது லிண்டன்ஸ் பப்ளிகேஷன்ஸில் அனானிமஸாக பெயரே தெரியாத மாதிரி தான் உங்களுக்கு வந்து. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நோட் இட் டவுன். தட் இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஹி பப்ளிஷ்டு டூ கேண்டோஸ், ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 334 lines, okay, and then a revised edition in March 1714 as a five cantos version. Okay, so this consists of 794 lines. And finally, the final form appeared in 1717 with the addition of Clarissa's speech on good humor. Okay, so this is the some informations about the Rape of the Lock. So eppa publish pannanga, ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை கேண்டோஸ், அடுத்தது எத்தனை கேண்டோஸ், ஸோ ஃபைனலாக கிளாரிசாவோட ஸ்பீச் எப்போ இருந்தது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் கொஷின்ஸஸ். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஸோ இந்த ரேப் ஆஃப் த லா, இந்த போயம் எதை பற்றினது அப்படிங்கிறத பார்க்கலாம். டூ அரிஸ்டோக்ராட் ரோமன் கத்தோலிக் ஃபேமிலிஸ் இஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ரெண்டு ஃபேமிலிஸ் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. Lord Peter and Lord Arabella Fermor. Okay, so note it down. Lord Peter and Lady Arabella Fermor fall in love. So Arabella அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம போயம்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் வெலிண்டா அவங்க பண்ண போறாங்க. அடுத்தது லார்ட் பீட்டர் அப்படிங்கிறது தான் பேரன், லார்ட் பேரன். ஸோ பீட்டர் கட்ச் அரபெல்லாஸ் ஹேர் லாக். ஸோ பீட்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபெல்லாவுடைய ஹேர் வந்து கட் பண்ணிடுவார். ஸோ இதனால் அந்த ரெண்டு ஃபேமிலிஸுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை, அது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ ஃபேமிலிஸ் கோல்ட் டவுன். ஓகே, இது எப்படி செய்யலாம், ஒரு சாதாரண விஷயந்தான். இந்த விஷயத்துக்காக ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அதுதான் ஸோ இப்போ மிஸ்டர் ஜான் கேரல், ஸோ ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் போப்ஸ். அவர் வந்து போப்போடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நிறைய ரைட்டர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அலெக்சாண்டர் போப்க்கு நிறைய ரைட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜான் கேரல். ஓகே, ஸோ ஹீ ஆஸ்க்டு போப்ஸ் டு ரைட் எ போப். போப் அக்செப்டட் டு டூ திஸ் ஜாப், ஸோ ஹீ ரோட் த ரேப் ஆஃப் த லாக். ஸோ அதாவது ரெண்டு ஃபேமிலிஸ் இருக்காங்க, இந்த ஃபேமிலிக்கு பொதுவான ஒருத்தர் தான் வந்து ஜான் கேரல். ஸோ இப்படி ஒரு இன்சிடென்ட், ரெண்டு ஃபேமிலிஸும் நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனைனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய ஒரு போயம் அது என்ன ஆகணும், அவங்க திரும்பவும் ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு போயம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய போயட்ட த ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறத அழகான ஒரு போயமை எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேப், இந்த கேள்விப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும், என்ன இந்த மாதிரி ஒரு வேர்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் மீன் பை ரேப் அப்படிங்கிறது. So, unlawful sexual intercourse or any other sexual penetration without the consent of the victim. அதாவது யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
அதுக்கு பேர் தான் வந்து ரேப் அப்படின்னு சொல்றாங்க. An act of plunder or violent seizures or abuse, despoliation, violation or the rape of the fourth. Everything is okay. So archer, the act of seizing and carrying off by force. ஃபோர்ஸ் அதாவது ரொம்ப வலுக்கட்டாயமாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ த ரேப் ஆஃப் த செபைன் உமன், செபைன் உமன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாருங்க. இந்த செபைன்ஸ் ஆர் த நெய்பரிங் டெரிட்டரி ஆஃப் ரோம்ஸ் கான்கொயர்ட். ஓகே, ஸோ அந்த ரோம்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கு செபைன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோமானியர்கள் வந்து அந்த இடத்த கைப்பற்றிட்டு அங்கு இருக்கக்கூடிய பெண்களை அவங்க கூட்டிட்டு போறாங்க. அதாவது அந்த பெண்களை வந்து அவங்க திருமணம் செய்துக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த வலுக்கட்டாயமா தானே அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப அதுவும் ஒரு விதமான ரேப் அப்படிங்கறத சொல்றோம். ஓகே, ஆஃப்டர் த ரோமன்ஸ் கான்கொயர்ட் ஈச் த உமன் வேர் அபக்டர் அண்ட் டேக்கன் அஸ் வைஃப்ஸ். அபக்டர் அப்படின்னா கடத்தி செல்றதல், வலுக்கட்டாயமாக அடைத்து செல்லுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்ப இந்த போயம்ல பாருங்க, டேக்கிங் அப் தி சிசர்ஸ் He tries three times to click the lock from behind without Belinda seeing. அதாவது பிலிண்டாவுக்கு தெரியாம பேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று தடவை வந்து அவர் ட்ரை பண்ணுவார். அந்த தேர்ட் டைம் தான் அவர் கட் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க ஹேர். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. So this is the rape of the lock. Okay. Now, இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ யார் யார் அப்படிங்கிறத பார்த்தனாலே உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஸோ ரேப் ஆஃப் த லாக்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் பிலிண்டா. ஸோ பிலிண்டா இஸ் எ யங் லேடி வித் அ பியூட்டிஃபுல் ஹேர். ஷீ இஸ் த விக்டிம் ஆஃப் த வைல்ட் கிரைம். ஸோ இவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட் பேரன், அடுத்து இருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் வில்லன் இவர் தான். இஸ் எ யங் மேன் ஹூ பிளாட்ஸ் டு ஸ்டீல் எ லாக் ஆஃப் பிலிண்டாஸ் ஹேர்ஸ். அவர் தான் என்ன பண்ணுறாரு, பிலிண்டாவுடைய ஹேரை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. Ariel. Ariel is a sylph and airy spirit. Okay. So Ariel and other sylphs are the in charge of protecting the beauty from harm. Okay. Ariel. அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? Yes. So Ariel அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப் எங்கேருந்து கலெக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்டில் வரக்கூடிய ஏரியல் அந்த பேரை தான் அவர் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏரியல் இஸ் ஏ சில்ஃப் அண்ட் ஏரி ஸ்பிரிட். நெக்ஸ்ட் பார்த்துங்க, உம்ரியல் இஸ் அ ஜ்னோ ஹூ வாண்ட்ஸ் டு மேக் பிலிண்டாஸ் மோர் அப்செட். ஸோ இவங்க வந்து ஜினோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் அ எர்தன் காட், அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு கூட, கடவுள் இல்லை அவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தலாஸ்ட்ரிஸ் வந்து பிலிண்டாஸோடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஹர் பாய் ஃப்ரெண்டு சர்ப்ளியூ. Clarissa conspires with the Baron to steal Belinda's lock. In fact, she hands him the scissors. So, Clarissa அப்படிங்கிறவங்க தான் பேரன் வந்து பிலிண்டாவுடைய ஹேரை கட் பண்ணுறதுக்கான சிசரை வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களும் என்னது அந்த செயலுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சார் ஃப்ளியூம், இவர் வந்து தலாசிஸுடைய பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஹீ ட்ரைஸ் டு கெட் த பேரன் டு ரிட்டர்ன் த லாக். பேரன் கிட்ட அந்த லாக்கை வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குவார். பட் ஆனால் வந்து அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். அஃபக்டேஷன், ஸோ அஃபக்டேஷன் அட்டன்ஸ் த குயின் ஆஃப் ஸ்ப்ளீன். ஸோ குயின் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்டர் வேர்ல்டு காடுங்களா. ஸோ ஷீ இஸ் அ யங் கேர்ள் ஹூ இஸ் சம்திங் ஆஃப் ஹிப்போகோண்ட்ரியாக் அண்ட் பெட்டி. ஸோ பெட்டி இஸ் அ பிலிண்டாஸ் மெய்டு சர்வண்ட். மெய்டு அப்படின்னா சர்வண்ட், பிலிண்டாவுடைய சர்வண்ட். அவங்க தான் ஷீ பிலீவ்ஸ் ஷீ டஸ் ஏ வெரி குட் ஜாப் getting her ready, but the sylphs do the heavy lifting. So Belinda வந்து கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ற வேலையை அவங்க தான் செய்யறாங்க. அவங்க வந்து நம்ம தான் அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து பிலிண்டாவை ரொம்ப அழகா காட்டுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த ஸ்பிரிட்ஸ் தான். ஓகே, பட் சில்ஸ் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூமியில இருக்கும் பொழுது நல்ல கன்னித்தன்மையோட இருக்கிறாங்க இல்லைங்களா. எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்க்கறது இல்லை. அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜென்மம்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து மார்க் எபிக் இல்லையா, இதை வந்து கான்ட்ராஸ்டிங்காக சொல்லியிருப்பார் அலெக்சாண்டர் போப். அதாவது
ரொம்ப அடங்காம வாயாடியா இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப நல்ல கேரக்டர்ல வருவாங்க சரிங்களா, நல்ல தேவதைகளாக மாறுவாங்க. ஸோ இந்த காலத்துல அதாவது ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ரொம்ப அடக்கத்தின் பொறுமைன்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க போன ஜென்மத்துல வந்து ரொம்ப வந்து வாயாடியா இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ்ல அவர் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு காவலர்களா வந்து நியமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ பிலிண்டா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஆணையுமே வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யங் கேர்ளா இருப்பாங்க, தன்னுடைய அழகுக்கு தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர எந்த ஒரு ஆணையும் அவங்க வந்து பார்த்தது இல்லை. ஸோ அதனால அவங்களோட மனசுல வந்து எந்த ஒரு காதல் வராததுனால அவங்கள வந்து ஏரியல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ஏரியல். நெக்ஸ்ட் பிரில்லியன்ட், ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சில்ஃப்ஸ், இதுவும் ஒரு கார்டியன். அவங்களோட ஜாப் பாருங்க, இட் இஸ் ஹர் ஜாப் டு கார்ட் த டைமண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய டைமண்ட்ஸை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஜான் கேரியல் பார்த்தோம், ஸோ ஹி வாஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் அலெக்சாண்டர் போப். ஸோ அப்பியர்ஸ் இன் த போயம் ஆஸ் சீசர்ஸ் மியூஸ். ஓகே, ஸோ கிறிஸ்பிசா, ஸோ கிறிஸ்பிசா அப்படிங்கிறது இன்னொரு செல்ஃப்ஸ், இவங்க வந்து டு காட் த லாக். ஸோ அவங்களுடைய முடியை பாதுகாக்கிற வேலை அவங்களுக்கு தான் கிறிஸ்பிசா. இல் நேச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஸோ இவங்க வந்து ஷி அட்டன்ஸ் இந்த குயின் ஆஃப் ஸ்பிளீன், ஷீஸ் ஏ ஜோர் ஓல்டு லேடி. நெக்ஸ்ட் ஜோ, த சீஃப் ஆஃப் த ஏஷியன்ட் ரோமன் காட், வைஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மென் அண்ட் உமன் இன் த ஃபைனல் பேட்டில். நெக்ஸ்ட் மொமெண்டிலா, ஸோ மொமெண்டிலா இஸ் அனதர் ஸ்லிப். So it is her job to guard Belinda's watch. So the muse அப்படினாலே தெரியும் நமக்கு, sees Belinda's lock of hair rise upwards into the heavens. Okay, muse அப்படிங்கிறதே வந்து ஒரு கடவுள் தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க இறுதியாக பார்க்குறாங்க, ஸோ இந்த ஹேர் வந்து எப்படி ஸ்டார்ஸாக மாறுச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ த குயின் ஆஃப் ஸ்பிளீன் இஸ் இன் இன்சார்ஜ் ஆஃப் ஆல் மேனர் ஆஃப் ஃபீமேல் கண்டிஷன்ஸ். ஷீ கேன் மேக் த யங் லேடிஸ் more upset than they would normally be. Okay, she is the queen of spleen. Next, shock. Shock அப்படிங்கிறது பிலிண்டா உடைய டாக், ஓகே லேப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ லிக்ஸ் த அவேக், பிலிண்டா எழுந்திருக்கிறதுக்கு அதுதான் போயிட்டு அவன் மேலே அப்படி நாக்கால் அப்படி தடை விட்ட உடனே அது எழுந்துருவாங்க, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஜெப்ரைட்டா, ஜெப்ரைட்டா இஸ் அனதர் செல்ஃப். ஸோ இட் இஸ் ஹர் ஜாப் டு காட் த ஃபேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியல்ஸை அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு இந்த எல்லா கேரக்டர்ஸுமே எங்கெங்கே வருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு போயம்ஸாக பார்க்கலாம். ஸோ நோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி கேன்ட்ரோ ஒன். ஓகே, ஸோ கேன்ட்ரோ ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த போயட் டிஸ்கிரைப்ஸ் த பியூட்டி ஆஃப் பிலிண்டா ஹர் ரூம்ஸ் அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ பிலிண்டாவுடைய அழகையும் அவங்களுடைய ரூம் என்னென்ன எப்படி அந்த ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கும், ஸோ இன்க்ளூடிங் அவங்களுடைய பாத்ரூம்ஸ் அந்த டாய்லெட்லாம் கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோவில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஸோ பிலிண்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் நைட்டாக தான் வந்து அவங்க தூங்க வராங்க. ஓகே, ஸோ நைட் ஏதோ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு லேட் நைட் தூங்க வராங்க. இப்போ அட்மோஸ்ட் நூன், ஓகே மார்னிங் அவங்க எழுந்திருக்கல, அல்மோஸ்ட் நூன் டுவெல் கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. சூரியன் ரொம்ப உதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சூரியன் ஃபுல்லாவே மறைய போற கண்டிஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தது, பாதி நூன் அதாவது வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த சன் ஷைன் ஆகி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமே வந்து பிலிண்டா எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியல். ஸோ ஏரியலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு ஒண்ணு நடக்க போகுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பிலிண்டாவுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று ஏற்படுத்தி அவங்க வந்து வார்ன் பண்றாங்க. ஓகே, ஸோ பிலிண்டா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, அந்த தூக்கத்துல ஏரியல் வந்து ஒரு கனவை ஏற்படுத்துறாங்க. ஸோ அந்த கனவுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி அவேர் ஆஃப் த யங் மேன்ஸ், பி அவேர் ஆஃப் த யங் மேன்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு நடக்க போகுது, அது என்னன்னு தெரியல, எனக்கு அது சரியா சொல்ல தெரியல, பட் ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும்ன்றது மட்டும் எனக்கு தோணுது. அதனால இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, முக்கியமாக அவேர் ஆஃப் த யங் மேன்ஸ் அப்படின்னுட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்னு பார்த்தோம் இல்லைங்களா, லேப் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முகத்தில் போயிட்டு அப்படி லிக் பண்ணும், நாக்கால நக்கறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி லிக் பண்ணும்பொழுது அவங்க கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்ணை விழிச்சு பார்க்குற அவங்க கண்ணுலேருந்து வரக்கூடிய ஒளிகளும் அந்த சூரிய ஒளிகளுக்கு இணையாக இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதில் இன்னொரு க்வெஸ்சன்ஸ் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளிண்டாவுடைய ஐஸை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அடிக்கடி வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ கம்பேரிசன் எதோட அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தன். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க எழுந்திருக்கிறாங்க. ஸோ எழுந்திரிச்சிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. அந்த பாத்ரூமே வந்து ஒரு ஹெவன் மாதிரி தான்ற மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய அந்த அந்த ரூம்ஸ் பார்ப்பாங்க. அந்த ரூம்ஸ் வந்து அவர் சொல்லியிருப்பார், எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கும், எல்லாம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு லவ் லெட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லவ் லெட்டரை பார்ப்பாங்க. அது இப்போ இவங்களுக்கு இப்போ யூஸ்வலாக நிறைய லவ் லெட்டர்ஸஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் அதில் ஒன்று தான்ற மாதிரி அந்த லவ் லெட்டர்ஸை படிச்சுட்டே இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் வந்து அவங்கள வான் பண்ணது வந்து அவங்க மறந்துடுவாங்க சரிங்களா. இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆனா அதை வந்து அவங்க மறந்துட்டாங்க. ஸோ மறந்துட்டு இப்போ நான் வந்து அடுத்த பார்ட்டிக்கு ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ பெட்டி அவங்களுடைய மெய்டு பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களை அழகா ட்ரெஸ் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஏரியல் வந்து இன்னும் சில கார்டியன் சில்ஃப்ஸஸ் எல்லாம் வந்து அங்க ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்னும் அவங்கள அழகாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஹேர் ஸ்டைல்ஸு அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ரெண்டு ஹேர் மட்டும் இப்படி வர மாதிரி அவங்க ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணியிருப்பாங்க. கழுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் மாதிரியான ஒரு நெக் பேண்ட். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் எப்படி பில்டா வந்து என்ன வியர் பண்ணியிருந்தாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ கிராஸ், ஓகே, ஸோ கிராஸ்லாம் வியர் பண்ணிட்டு அது அப்படியே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படியே இந்த தகதகன்னு வர மாதிரி அவங்க கிளம்பி வராங்க. ஸோ பிளிண்டா அவங்கள பார்த்து அழகாக அவங்களுடைய மயங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணே வந்து இன்னொரு பெண்ணை பார்த்து கவர்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுற மாதிரி. ஸோ இவ்வளோ அழகோட இப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்டிக்காக அவங்க போகிறாங்க சரிங்களா. ஸோ அந்த பார்ட்டி எங்கே நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருக்கு, பிளிண்டா அவேக்ஸ் ஃப்ரம் ஸ்லீப்பிங். ஸோ த ட்ரீமில் பிளிண்டா அதாவது ஏரியல் வந்து அந்த கனவுல வந்து சொல்றது. அடுத்தது பிளிண்டா ஆக்டிவிட்டிஸ் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த டே. ஸோ முடிஞ்சிச்சு. நவ் ஷீ ட்ராவல்ஸ் ஆன் த தேம்ஸ் ரிவர். அதாவது பார்த்தீங்கன்னா பிளிண்டா இஸ் நவ் மூவிங் டு ஹாம்டன் கோர்ட். ஓகே, ஹாம்டன் கோர்ட் பிளேஸ். ஸோ அந்த ஹாம்டன் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா ரிவர் தேம்ஸை தான் கடந்து போகணும். இப்போ அந்த ரிவர் தேம்ஸை அவங்க கடந்து வராங்க. அவங்க கூட சில ஜென்டில்மேன்ஸஸும் வராங்க. அதில் முக்கியமான கேரக்டர் யார், பேரன். ஓகே, ஸோ இந்த பேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரும் வந்து பிளிண்டாவோட அழகில் மயங்கியிருந்தவர் தான், அவங்களுக்கு ஏற்கனவே லவ் லெட்டர்ஸ்லாம் கொடுத்தவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு காலையில் அவர் எழுந்திருக்கும் பொழுதே கடவுள்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு யாகம் மாதிரி, அதாவது இப்போ நம்ம யாகம் பண்ணுறது தான் அந்த தீ மூட்டுவோம் இல்லைங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே பிளிண்டாஸ்க்காக வச்சுருந்த அந்த லவ் லெட்டர்ஸஸ் அவங்களுக்கான கிஃப்ட்ஸஸ்ஸு இதை எல்லாத்தையும் எரிச்சு அதை வந்து ஒரு யாகம், அந்த நெருப்பையே வந்து ஒரு யாகம் மாதிரி அந்த கடவுளுக்கு அவர் வந்து செய்கிறார். செஞ்சு அவர் என்ன கேட்குறாரு, இன்றைக்கி எனக்கு தைரியத்தை கொடுங்க, இன்றைக்கி எனக்கு வெற்றியை கொடுங்க, எப்படியாவது நான் பிளிண்டாவுடைய ஹேரை கட் பண்ணுறதுக்கான வெற்றியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவர் எழுந்துச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஓகே, ஸோ இப்போ இப்போ அவங்க அந்த போட்டில் வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த போட்டில் வர சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ரொம்ப ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ்ல வரும்போது ஸோ இப்பயும் திரும்பவும் சொல்லுவார் அவங்களுடைய அந்த கண் பார்வை, அதாவது சூரிய ஒளி வந்து அந்த கடல்ல படும் இல்லையா, அந்த சூரிய ஒளி கடல்ல படுறதோட இவங்களுடைய கண் பார்வையிலேருந்து வரக்கூடிய ஒளி இன்னும் அதிகமா இருக்குன்ற மாதிரியெல்லாம் அவங்கள வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும், அங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும், ஓல்டு மேன்ஸ் எல்லாருமே வந்து பிளிண்டாவையே அப்படியே அந்த விச்சகன் வாங்காம பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி பாக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ The travel on the Thames River and the prayer of the young adventurer Baron. Baron வந்து எப்படியாவது இன்னைக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தார்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீ அப்பாயிண்ட்ஸ் த சில்ஃப்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சில்ஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நீ வந்து இவங்களை பார்த்துக்கோ, நீ வந்து இதை பார்த்துக்கோ, அந்த மாதிரி சொல்லிடு. ஓகே ஸோ பாருங்க, த ஷில்ஃப் மிஷன்ஸ் டு டென் த ஃபேர் டு ப்ரொடெக்ட் பிலிண்டா. பிலிண்டாவை பாதுகாக்கிறதுக்காக அவங்க சில ஷில்ஃப்ஸை ரெடி பண்ணுறாங்க. பிரில்லியன்ட், ஸோ பிரில்லியன்ட் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இயர்ரிங்ஸ். ஓகே ஸோ அந்த இயர்ரிங்ஸை யாரும் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த இயர்ரிங்ஸ் தொலைமா, இல்லை அவங்களோட ட்ரெஸ் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிடுமா, அது மாதிரி நிறைய ஏரியல்ஸ் வந்து சொல்லுவோம். என்ன ஒன்று நடக்க போகுது என்னன்னு தெரியாது, அதனால எல்லாரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாருங்க கிறிஸ்பிசா. ஸோ கிறிஸ்பிசா இஸ் அ கேரக்டர் டு ப்ரொடெக்ட் த லாக்ஸ். அடுத்தது ஏரியல். ஏரியல் வந்து ஷாக், பிலிண்டாவுடைய லேப்டாக், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ஏரியலுடைய வேலை. அடுத்தது மார்ஜென்டிலா. மார்ஜென்டிலா வந்து ஏரியலுடைய வாட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ சூசன் 50 சில்ஸ். ஸோ ஒரு 50 சில்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்க யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும், பெட்டி கூட். ஓகே ஸோ த இன்னர்ஸ் ஆஃப் த லேடிஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸோ பிலிண்டாவுக்கு வந்து எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. ஸோ நீங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வேலையிலேருந்து தவறந்துட்டீங்க, அதாவது நீங்கள் வந்து சரியாக வந்து பிலிண்டாவை கவனிக்காமல் விட்டு பிலிண்டாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்களை நான் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மற்ற சில்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அலர்ட்டாக இருக்க சொல்லி அவங்கள பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் இன் கேண்டோஸ் 2. ஓகே நவ் த கேண்டோஸ் 3. கேண்டோ 3 இப்போ இவங்க வந்து அந்த கேம்பிங் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு பார்ட்டி பிளேசஸ்னாலே எப்படி எல்லாம் வந்து நிறைய அந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அவங்கவுங்க பேர்பரா ஃபுல்லாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி த கேம் ஆஃப் கார்ட்ஸ், ஸோ த நேம் ஆஃப் த கேம் இஸ் ஓம்பர். ஸோ இந்த கேமை வந்து அவங்க விளையாடுறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து விளையாடுறதுல இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரன். அந்த 4 பேரில் ஒருத்தர் பேரன். ஸோ பேரன் விளையாடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து யார் ஜெயிச்சுட்டே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிண்டா தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ 2-3 தடவை அவங்களே ஜெயிப்பாங்க. அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பேரன் வந்து ஜெயிக்கிற மாதிரி வரும். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்க அப்பையும் என்ன பண்ணுறாங்க, பிலிண்டாவே ஜெயிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்பொழுது இப்போ அங்கே வந்து காஃபி கொண்டு வருவாங்க. ஓகே நோட் திஸ் பாயிண்ட், காஃபி. ஸோ இந்த காஃபியுடைய ஸ்மெல், அது வந்து ரொம்ப அழகான ஒரு காஃபி ஸ்மெல். அந்த காஃபி ஸ்மெல்ல பார்த்த உடனே, அந்த அந்த வாசனை முகர்ந்த உடனே பேரனுக்கு வந்து ஒரு புதிய புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து அவர் என்ன பண்ணுவோம், அவருடைய அந்த வில்லத்தனத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். எப்படியாவது பிலிண்டாவுடைய ஹேரை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவருக்கு ஹேரை கட் பண்ணுறதுக்கு தேவையான சிசர்ஸை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிசா. ஸோ கிளாரிசா அந்த சிசர்ஸ் கொண்டு வர ஆக்ஷனை வந்து எதோட அவர் கம்பேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் எ விமன் ஆர் லேடி, எனி லேடி கிவிங் ஸ்வார்ட் டு த சோல்ஜர். அதாவது இப்போ ஒரு போருக்கு ஒருத்தர் போர் ஆரம்பிச்சுக்கோங்களேன், அப்போ அந்த போருக்கு தேவையான அந்த வாளை கொண்டு வந்து அவங்க அம்மாவோ மனைவியோ கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஆண்மகன் கிட்ட, அந்த மாதிரி கிளாரிசா வந்து பேரனுக்கு அந்த சிசரை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல். ஓகே ஸோ சீயிங் வாட் இஸ் ஹேப்பனிங் த ஃபேர் இஸ் அட்டம் டு இன்டர்வென். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேரன் வந்து அவங்கள இந்த ஹேரை கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 தடவை வந்து ட்ரை பண்ணுறாரு. ஓகே ஸோ 2 தடவை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது பிலிண்டாவுக்கும் தெரியக்கூடாது, சும்மா அவங்க பக்கத்தில் போகிறாரு என்னன்னு கேட்டால் வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி 3வது தடவை கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு சில்ஃப் வந்து ஃபஸ்ட்டு உள்ளார போயிடும். அவர் கட் பண்ணும்போது தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்ஸ் உள்ளார போயிடும். அந்த ஸ்லிப்ஸ் வந்து 2 கட் ஆகிடும். Okay, if one fairy is cut in half when it comes between the lock and the scissors. So, in the mudi and the lock and the scissors ku nadula varumbodhu adu mudi. Okay, adhanaala but anaala and the silks vandu renda pirinjalum thirumbum onna enachikiradhukana shakti avangalukku irukum. Okay, thirumbum adu enanjidum. Now the baron is successful, he has raped the lock of Belinda. ஸோ பிலிண்டாவுடைய அந்த ஹேரை என்ன பண்ணிட்டாரு, சக்சஸ்ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றேன்.
So the deed is done. Okay. Now the Belinda screams. Belinda வந்து தனக்கு அந்த முடி தான ரொம்ப அழகுன்னு சொன்னச்சின்னு இருந்தாங்க. அந்த அழகை வந்து பாழாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழறான். Okay. Belinda is furious with Lord Robert. ராபர்ட் அப்படிங்க அதாவது அந்த அந்த இன்சிடென்ட் நடந்து அவன் ரொம்ப கோவப்படுறான். So now he was so furious with Lord Robert Barr. Okay, so அவங்க ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிறாங்க. Next we are going to see the cantos 4. So இப்ப வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க இல்லையா. So இதை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, Belinda's ill-natured mood and affectation after the loss of the lock. ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க அழுதுட்டு இருக்கிறதுனால இந்த அழுகையை வந்து இன்னும் மேலும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து சில கேரக்டர்ஸை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது அம்ப்ரியல். ஓகே. ஸோ அம்ப்ரியல் த ஏர்த்லி ஜினோப்ஸ் டிசன்ஸ் டு த கேவ் ஆஃப் ஸ்பிளீன். உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்து பிளிண்டாஸ் வந்து அழறத வந்து பாக்குறாங்க. இந்த அழுகையை வந்து இன்னும் மேலும் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேவ் ஆஃப் ஸ்பிளீ. ஸோ அவங்க வந்து ஒரு கடவுள் தான், அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அங்க போயிட்டு அண்ட் ஷி அப்டைன்ஸ் எ பேக் ஆஃப் சைஸ் அண்ட் எ வயல் ஆஃப் டியர்ஸ் ஃப்ரம் த குயின் ஆஃப் ஸ்பிளீன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க. அதாவது பிளிண்டாவுடைய சோகத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்கு, அவங்களுடைய கோபத்தை அதிகமாக்குறதுக்காக அந்த அந்த கோபங்கள் எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த கடவுள் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதா வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே. சோ பாருங்க, Belinda is anxious cares and the secret passions after the loss of her lock is equal to the emotions of all have ever known to her. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது இப்போ இந்த அம்பியல் வந்து எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே. அவங்களுக்கு இன்னும் பேகாது. அதாவது பிளிண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரோட மடியில் வந்து படுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தலாஸ்டிஸ். ஸோ தலாஸ்டிஸ் யார், பிளிண்டாவுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ தலாஸ்டிஸ் ஸ்பீச் ரவுசஸ் த ரேஜ் ஆஃப் பிளிண்டா. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இந்த லாக்கை வச்சுக்கிட்டு பேரன் என்ன பண்ணுவாங்க, இதை எல்லாருக்கிட்டையும் காட்டிடுவாங்களா, இல்லை வந்து அவங்க கையில் மோதிரமாக செஞ்சு போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி நிறையா வந்து சஜஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சொல்ல சொல்ல வந்து பிளிண்டாவுக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாயிட்டே போகுது. ஓகே. தட் இஸ் த ரோசஸ் த லாஸ்ட் இஸ் ஸ்பீச் ரவுசஸ் த ரேஜ் ஆஃப் பிளிண்டா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர் ப்ளூம் அவருடைய அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அவரை விட்டு பேச சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு லார்ட் பேரன் கிட்ட பேசுங்க, எப்படியாவது வந்து அந்த ஹேரை வந்து திரும்ப வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பேரனும் அதே மாதிரி போயிட்டு சாரி ப்ளியூம் ப்ளியூம் வந்து ராபர்ட் பேரன் கிட்ட வந்து பேசுறாரு. ஸோ ஆனால் வந்து ராபர்ட் பேரன் வந்து ஒத்துக்கவே இல்லை. யார் எது சொன்னாலும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அந்த லாக்கை திரும்ப கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கர கோபம் வருது. ஸோ இப்போ வந்து கோபம் வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பேரன் கிட்ட போயிட்டு டேரெக்டாக அவங்களே பேசுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பேரனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிண்டா வந்து அட்ராக் பண்ணிடும். சர் ப்ளியூ பிட்ஸ் இன் வெயின் த பேமெண்ட் ஆஃப் த லாக், எவ்வளோ வேணாலும் தரேன் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கல. ஸோ லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டோ 5. ஸோ இந்த கேண்டோ 5ல பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிஸாவுடைய ஸ்பீச் ஒன்று அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிஸாவுடைய ஸ்பீச் எதை பற்றினது, அதாவது இப்போ நடக்கக்கூடிய அந்த சண்டையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து அதாவது அழகு முக்கியம்தான், ஆனால் அதுக்காக முழு நேரமும் என்ன பண்ணக்கூடாது, எல்லா நேரமுமே அழகுக்காகவே வந்து செலவு செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ பெண்களோட அழகில் மயங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை வெட்டிக்கெல்லாம் போகாமல் அவங்களே பின்தொடர்றாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் கிளாரிஸாவுடைய ஸ்பீச் ஒரு ஹியூமரஸ் ஸ்பீச் ஒன்று இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அதாவது நம்ம கேன்டோ
ஃபோர்ஸில் அதாவது கேண்டோ ஃபோரில் கேண்டோ த்ரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரன் இருக்கார் இல்லையா, பேரன் வந்து கிளாரி பிளெண்டாவுடைய பின்னாடி போய் போய் பக்கத்தில் நின்று பேசுவார். அப்படி தானே வந்து அந்த ஹேரை கட் பண்ணதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணுற ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டா வந்து பேரனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அந்த வயசில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லையா, அந்த மாதிரி பேரனை பற்றி அவங்க ஒரு நொடி நினச்சி பார்க்கறதுனால ஏரியலுக்கு வந்து அது தெரிய வந்து. ஸோ உடனே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் வந்து பிரிண்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது நிறுத்திடுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க வந்து அதாவது அந்த பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தான் வந்து அவங்க வந்து கார்டியனாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிளெண்டா வந்து பேரனை வந்து அந்த ஒரு செகண்ட் அவங்க நினைச்சு பார்க்கறதுனால அந்த காதல் வயத்தோட ஆசையோட நினைச்சு பார்க்க ஒரு காரணத்துக்காக தான் ஏரியல் உடனே வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அவங்க அந்த ஏரியல் போனதுனால தான் இப்போ இந்த இம்பிரியல் அப்படிங்கிற இன்னொரு செல்ஃப் வந்து உள்ளார வர்றதுக்கு காரணம். ஏரியல் இருந்துன்னா இவங்க கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதனால அவங்க கிட்ட என்ன வராங்க அந்த இம்பிரியல் அப்படிங்கிற அந்த ஜினோம் வந்து உள்ளார நுழைஞ்சி அவங்க வந்து இன்னும் காயங்கள் கஷ்டங்களை அது கோபங்களை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ நவ் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளார வந்து இந்த ஒரு ஒரு வார் மாதிரி நடக்குது. ஓகே ஸோ பிளெண்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரனுடைய முகத்துல அதாவது இந்த மூக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்ச் அப்படி ஒன்று விட்டுருவோம். அதை நம்ம ஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட பார்த்தோம் பாருங்க. ஸோ ஆணுக்கு வந்து பெண்ணு வந்து பலம் அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு பேட்டில்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்போ கடைசியாக வந்து பேரன் வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாரு. ஆனால் வந்து பாக்கெட்டில் கையை வச்சு பார்த்தா அங்கே லாக்கே இருக்காது. ஸோ அந்த லாக் எங்கே அவர்கிட்ட தானே இருந்தது, அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லாக் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார், த லாக் ரைசஸ் டு த ஹெவன் அண்ட் பிகேம்ஸ் எ ஸ்டார். இந்த லாக் அப்படியே என்னாகுது மேலே வானத்துக்கு போயிட்டு அங்கே வந்து ரெண்டு நட்சத்திரங்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லு. ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த போயம், மோ எபிக் போயம். ஸோ அப்போ அந்த கிளாரிஸாவுடைய ஸ்பீச்சில் அந்த ஹியூமரஸ் ஸ்பீச்சஸில் அவங்க வந்து அந்த சட்டாயிரிக்கல்ஸ் அதாவது அந்த அப்பில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டியில் நடவுக்கு நிலவக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவங்க வந்து ஒரு ஸ்பீச்சாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமாக ஆடம்பரமான செலவுகளை அதாவது அழகில் என்ன பண்ணக்கூடாது, அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இது ஒரு சாதாரண விஷயம், ஆனால் இதுக்காக இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ பெரிய அழுகை, இதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி கிளாரிசாஸ் வந்து அங்கே ஸ்பீச்சை கொடுப்பாங்க. ஸோ கிளாரிசாவுடைய ஸ்பீச்சை எதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டா கேட்க மாட்டாங்க, கேட்காமலே திரும்பவும் அவர் கூட போயிட்டு சண்டையிடுவாங்க. ஓகே ஸோ அப்போ வந்து பாருங்க அவங்க வந்து எவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால எல்லாமே அவங்களுடைய கேரக்டர்ஸே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவங்களா, This is the theme of this poem. Okay, I hope that you all enjoy this poem, friends. So, in the videos, if you want to like, share, comment. So, if you want to see our videos, please subscribe to the channel. Okay, friends, I'll meet you on another interesting topic on my next class. Thank you all.